வணக்கம், திஸ் இஸ் ஆர்ஜே கிஷோர். இன்னைக்கு வந்து மேழி போற்று, அதாவது இந்தியா பெருமளவில் நம்பி இருக்கிற ஒரு துறை விவசாயம், அதை பத்தி தான் பேச போறோம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில், உயரும் உன் பெருமை அயல்நாட்டில் அப்படிங்கிற அழகான பாட்டு இருக்கு இல்லையா. இருந்திடலாம் நாட்டில் பல வண்ணக்கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேண்டும் ஒரே ஒரு சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை என்கிற அன்னக்குடி அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமங்கள்ல, நாங்க வந்து சேத்துல கால் வச்சாதான் நீங்க வந்து சோத்துல கை வைக்க முடியும் அப்படிங்கிற பழமொழி. நிச்சயமாக அது நிதர்சனமான உண்மை இல்லையா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நகரங்கள்ல இருக்கோம், கிராமங்கள்ல நடக்கிற அத்தனை கஷ்டங்கரமான விஷயங்கள் நமக்கு தெரிய வருதில்ல, முக்கியமா ஊடகங்கள் மூலியமா இல்ல வந்து நியூஸ் பேப்பர் மூலியமா இன்டர்நெட் மூலியமா தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்து நிறைய நெற்பயிர்கள் வந்து வெள்ளத்துல மூழ்கியது, புயல் காத்துல வந்து வாழை கொலைகள் வந்து குடை சார்ந்தன, நிறைய விஷயங்கள் கேள்விப்படும் போது அவங்கெல்லாம் எப்படி வந்து அதை வந்து திரும்பி வந்து பயிரிட்டு திரும்பி வந்து உண்டாக்கி எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு நினைச்சாவே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வந்து நகரத்துல வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆபீஸ் உத்தியோகம் பார்த்து நம்ம சமாளிச்சிடலாம், ஆனா இயற்கையை நம்பி வந்து முழுக்க முழுக்க மழையையும் வெயிலையும் தண்ணியும் காத்தையும் நெருப்பையும் நம்பி வாழ்க்கை நடத்துகிற மக்கள், இயற்கையை நம்பி வாழ்க்கை நடத்துகிற மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதை பற்றி நம்ம நினைக்கும் போதே கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து வணக்கத்தை வந்து கண்டிப்பாக சொல்லி ஆனோம். வாழ்க விவசாய பெருமக்கள் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா COVID-19 வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம், நகரங்களை வந்து ஒரு ஆட்டி படைக்குது இல்லையா, கிராமங்கள்லையும் அப்படி தான். ஆனால் இன்றைக்குமே அழியாத ஒரு இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி. அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி என்னாச்சு, இன்றைக்குமே வந்து நம்மளை காப்பாற்றுது இல்லையா, அதே வந்து கொடுக்குற மக்கள் கண்டிப்பாக விவசாய பெருமக்கள். சரி, நம்ம வந்து இவ்வளவு ஃபீல் பண்றோம், அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம், என்ன வகையான ஹெல்ப் எல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, முக்கியமாக இந்த விவசாயிகள் சம்பந்தமான தகவல்களை வந்து சேகரிச்சு உள்ள வச்சுக்கலாம். அதாவது காய்கறி என்ன விளைவிக்குது, பருப்பு என்ன விளைவிக்குது, அவங்க நிறைய மாநாடுகள் நடத்துவாங்க, அவங்க கஷ்டமான விஷயங்களை சொல்றதோ இல்ல நல்ல நிறைய விஷயங்கள் நல்லது பண்றதுக்கான நிறைய விஷயங்களை வந்து சொல்லும் போது அதை வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து எதனால வந்து வெங்காயம் வந்து விலை ஜாஸ்தி ஆகுது, இது கம்மியாகுது, வந்து எப்படி வந்து விவசாயிகள் படுகிற கஷ்டம் என்ன, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நிறைய லோன்லாம் கிடைக்குது கவர்மெண்ட்லேருந்து, அதெல்லாம் கிடைக்காம போகுது, அதெல்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம அப்டேட்டடாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்முடைய குழந்தைகள், நம்முடைய சந்ததிகளுக்கு வந்து விவசாயத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து நிறைய கிராமங்களில் வந்து குழந்தைகள்லாம் வந்து வயலுக்கு கூட்டும் போய் வந்து வேலை செய்ய சொல்லுவாங்க, அது பெரிய ஒரு ஜாலியாக பண்ணுவாங்க. நம்ம என்ன செய்யலாம், நம்மளால் விவசாயிகள் அங்கே போய் பண்ண முடியாது இல்லை, நம்ம வீட்லேயே வந்து அழகான ஒரு தொட்டி வளர்த்து ஒரு வதையை கொடுத்து பசங்களுக்கு டெய்லியும் வந்து வள அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு இன்வால்மெண்ட் வந்து கொண்டு போகலாம் பசங்கள் கிட்ட, அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணலாம். ஓகேவா, கண்டிப்பாக. அடுத்தது நான் ப்ராஃபிட்டபிள் ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும், நான் ப்ராஃபிட் ட்ரஸ்ட்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து முக்கியமாக நம்ம ஹெல்ப் பண்ணலாம், இல்லை வந்து பணத்தாலேயோ மனதாலேயோ இல்லை வந்து உடம்பாலேயோ வந்து ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ட்ரஸ்ட் வந்து என்ன செய்வாங்க, இந்த மாதிரி விவசாயிகள் வந்து கஷ்டப்படும் போது பயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க, நமக்கால முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரஸ்ட் மூலியமாக நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கார்டனிங் பற்றி ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். வீட்லேயே வந்து நம்ம வந்து ஒரு மொட்டை மாடி தோட்டம்னு ஒன்று இருக்குது, அது மாதிரி பண்ணலாம், இல்லை வீட்லேயே சின்னதாக ஒரு ஃபார்ம்ஸ் வச்சு நம்ம டெவலப் பண்ணலாம். இது வந்து விவசாயிகளுக்கு நம்ம என்ன நன்மை பண்றதை விட நம்மளே விவசாயியாக மாறுறதுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கு வந்து பெரியங்கிற வந்து வீட்லயே வந்து தோட்டம் வச்சு நம்மளே சாப்பிட்டோம்னு வச்சுக்கலாம், ஆர்கானிக்கா வந்து பண்ற மாதிரி இருக்கும், சுத்தமா இருக்கும், உடம்புக்கும் நல்லது, நம்மளே பெரிய தோட்டம் வச்சு நம்மளே பெரிய கார்டனிங் வச்சு நம்மளே பெரிய கடையை வச்சிடலாம். அந்த மாதிரியான கார்டனிங் பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், அது வந்து பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கூட, செடிகள்லாம் பேசுமா தெரியுமா. அதே மாதிரி நம்ம லோக்கல் நியூஸ் பேப்பர்ஸ், லோக்கல் ஊடகங்களை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சா ஒரு நல்ல நெட்வொர்க் பில்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பண்ற நல்ல விஷயங்கள் வந்து நிறைய சாதனைகள் நிறைய பண்ணுவோம் நம்ம. ஓகேவா, இந்த மாதிரி புதுசு புதுசாக இதை பண்ணும்போது அந்த விஷயங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நியூஸ் பேப்பர் தான் இல்லையா. கண்டிப்பாக அந்த கான்டாக்ட் வச்சு நம்ம பண்ணோம், ஏன்னா அவங்க மூலியமா வந்து நிறைய தகவல்கள் நமக்கும் கிடைக்கும், ஸோ கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். அப்புறம் வந்து இந்த ஃபார்ம்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஃபார்ம் மாதிரி வைக்கலாம். கண்டிப்பாக அந்த ஃபார்ம்ஸ் வந்து வச்சிருந்தா ஒரு இடம் வாங்கிட்டு ஒரு ஒரு தோட்டம் நீங்க ஒரு தோட்டம் நீங்க வச்சுக்கோ, அது மாதிரி ஃபார்ம்ஸை வச்சுட்டு பில்டிங் பில்டிங்காக கட்டி போறதை விட இந்த மாதிரி ஃபார்ம்ஸை வச்சுட்டு நம்ம ஒரு லோக்கல் லைப்ரரி மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஒரு ஃபார்ம் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு காய்கறி வந்து வியாபாரம் பண்ணலாம், ஒரு அவங்கள என்கரேஜ் பண்ணலாம், அங்கேயே தோட்டம் வைக்கிறதுக்காக நமக்கு லோக்கல் மக்கள் வந்து கூட்டு வச்சு நம்ம வந்து ஒரு பானை எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ஸ் நம்மளே வந்து வச்சோம்னு வச்சிங்களேன், அது பயங்கரமான ஒரு வருமானத்துக்கும் வழி, அதை விவசாயிகளுக்கும் பெரிய ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம ஃபார்ம்ஸ் மூலியமாக வந்து பொருட்கள் அவங்களுக்கு
பொருள் கொடுக்கலாம், அங்கிருந்து பொருள் இங்க வாங்கலாம், அவங்களுக்கு வச்சு வித்து கொடுக்கலாம். அது மாதிரி ஒரு இடைத்தரகர்கள் மாதிரி செயல்பட்டு அவங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணலாம். அது அவரை லோக்கல் பை லோக்கல் சொல்லுவாங்க, நம்மளுடைய பொருட்களை நம்மளே வாங்குறதுக்கான ஒரு என்கரேஜ் பண்ணணும். நம்மளுடைய விவசாய பொருள் மக்கள் ப்ரொடியூஸ் பண்ற விஷயங்களை நம்மளே வந்து பர்ச்சேஸ் பண்ணனா யார் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம்? நம்ம என்ன பண்றோம், பெரிய அப்படியே ஆடம்பரமான மாளிகைகள், ஆடம்பரமான மால்கள் அங்கதான் போய் எல்லாமே பண்ணுவோம். அவன் அங்க வாங்கி வந்து உழவர் சந்தையில வாங்கி அவங்க விற்பாங்க. நம்ம உழவர் சந்தைக்கு எல்லாம் போயிட்டு அந்த மாதிரி லோக்கல்ல இருக்கிற வியாபாரிகளை வந்து என்கரேஜ் பண்ணணும். அப்பதான் வந்து அவங்க வியாபாரம் வியாபாரமும் பெருகும். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விவசாயத்து பேர் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்ககிட்ட போச்சுன்னா இனிமே நம்ம வந்து அவங்க வந்து விவசாயமே பண்ணது அவங்க ஸ்டாப் பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதனால ரொம்ப ரிஸ்க். அதே மாதிரி நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டில வந்து கண்டிப்பாக அந்த அக்ரிகல்ச்சர் ஹெரிடேஜ் இருக்கும். ஓகேவா? அந்த பழக்க வழக்கங்கள், அந்த நடைமுறை வாழ்க்கையை வந்து நம்ம கொண்டு வரணும், தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய விவசாயம் பண்ணாங்க, அவங்க அப்படியே வந்து பயிர் வளர்த்தாங்க, அவங்க கிராமங்கள் எப்படி இருந்தாங்க, அந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம வந்து அடுத்த சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அந்த அந்த அக்ரிகல்ச்சர் ஹெரிடேஜ் அன்றைக்குமே வந்து மறந்துடவே கூடாது. அந்த தொழில் கல்வி கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்டாகவே வந்து காலேஜ்லேயோ இல்லை வந்து ஸ்கூலில் கொண்டு போகலாம். அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராஜெக்ட், ஒரு ஃபார்மர்ஸ் ப்ராஜெக்ட் நம்ம கொண்டு போய் பசங்களை வந்து அவுட்போண்ட் ட்ரைனிங் மாதிரி சொல்கிறாங்க, டீச்சிங்லாம் வந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க. அதே மாதிரி கிராமங்களில் கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு ஒரு சுற்றுலா மாதிரி ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு பண்ணோம்னா அவங்களுக்கு பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த மக்களுக்கும் வந்து நம்ம ஜனங்களை பற்றி தெரியும், நமக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுவும் இந்த மாட்டு பொங்கல், கண்ணு காணு பொங்கல், இந்த மாதிரி வண்டிகள் நாட்கள் வந்து ஒரு கும்பல கும்பலாக போய் கிராமங்களுக்கு போய் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் வச்சிங்களா, கண்டிப்பாக அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நமக்கும் அவங்களோட பழக்க வழக்கங்கள் தெரிய வரும், ஒரு மிங்கிள் ஆகலாம், அப்புறம் பெரிய நெட்ஒர்க் வந்து பில்டப் ஆகும் ஃபார்மர்ஸ் கூட. ஓகேவா? அதை தாண்டி நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த மலைவாழ் மக்கள் ஆதிவாசிகள்லாம் இருப்பாங்க ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிராமங்களில் அங்கெல்லாம் போய் அவங்க ஒன்றும் கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியே தெரியாமல் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த டெக்னாலஜியில பற்றி சொல்லிக் கொடுக்கலாம். உரங்கள் வந்து எப்படி லேட்டஸ்ட் அட்வான்ஸாக வந்துச்சு, இந்த பயிர்கள் விடுறது வந்து எப்படி வந்து அட்வான்ஸாக வந்துச்சு, என்னென்ன மிஷினரிஸ்லாம் வந்துருக்கு, அந்த மாதிரி ஒரு டெக்னிக்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு 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 போதனைகள் வந்து பண்ணி கொடுக்கலாம். அவங்க வந்து பாவம் பிசிக்கலாக வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் மாற்றிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்க விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னு வச்சிங்களேன், அவங்களுடைய வந்து உடலறிவும் சரி உழைப்பும் பயங்கரமாக இருக்கும். நம்ம ஒரு ஜஸ்ட் நாலேஜ் தானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், கண்டிப்பாக அது நம்ம ஹெல்ப் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அது அதை தாண்டி நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் அப்படிங்கிற மூலியமாக வில்லேஜ் தத்தெடுத்துருப்பாங்க. அது மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம். அது மாதிரி அந்த விவசாயிகளுடைய மக்கள் அந்த குழந்தைகளை வந்து பாடம் சொல்லி தரலாம், ஒரு இன்ட்யூஷன் மாதிரி வைக்கலாம், இல்லை வந்து அங்கேயே ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி ஃபார்ம் பண்ணலாம், ஒரு தொழிலில் வந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் அந்த கிராமங்கள்லேயே வைக்கலாம், அங்கேயே ட்ரைனிங் பண்ணி அவங்களே வேலையை கொடுக்கலாம். அந்த மாதிரி என்ன பண்ணலாம், விவசாயத்துக்கு அப்பா அம்மாலாம் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க, பசங்க வந்து இது மாதிரி வந்து நல்ல ஒரு சம்பாத்தியம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து கஷ்டமும் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலியமா பண்ணலாம். அதோட முக்கியமா அந்த கரிக்குலம்ல இந்த பாடத்திட்டங்களே வந்து விவசாயத்தை கொண்டு போகலாம். அந்த விவசாயிகளை பத்தி ஒன்றும் பாடங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வளரும், அது சம்பந்தமான கேள்விகள், ஒரு ஜெனரல் நாலேஜ் அதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதை மாதிரி இந்த நிறைய பூக்களோட வகைகள் நமக்கு தெரியாது, பயிர்களோட வகைகள் நமக்கு தெரியாது, தானியங்களோட வகைகள் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா COVID-19 வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சித்த மருத்துவம்ன்றாங்க, இயற்கை வைத்தியம்ங்கிறாங்க, இயற்கை விவசாயம் இதை பண்ணுங்கன்றாங்க. ஸோ எல்லாமே வந்து இயற்கையை நோக்கி வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக வந்து வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்டருந்து கற்று போன விஷயங்கள் வந்து மாத்திரையாக பண்ணி கொடுக்குறான், நம்ம வந்து கஷாயமாக சாப்பிட்டு இருக்கோம், அதான் இப்போ வந்து திரும்பி எல்லாமே கஷாயத்துக்கு வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த விவசாயத்தை நம்பி தான் நம்முடைய நாடு இருக்குது. ஸோ அதனால் எல்லா விஷயங்களுக்கும் விவசாயத்தை வந்து போற்றி பாதுகாப்போம். கண்டிப்பாக நம்மளே வந்து விவசாயிகளாக மாறுவோம், அவங்களோட பாட பொருள்களை வந்து வாங்குவோம், அவங்கள என்கரேஜ் பண்ணுவோம், அந்த பசங்களுக்கு பாடம் சொல்லித்தருவோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம், இல்லைன்னா அங்கேருந்து பொருட்களை வாங்கி விற்கலாம், அந்த மாதிரி செய்யலாம். அப்புறம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளும் வந்து குரல் கொடுக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ கண்டிப்பாக விவசாயிகளை ஆதரிப்போம், விவசாயத்தை ஆதரிப்போம். நம்ம நகரங்கள்லேயே வந்து வீட்லேயே வந்து தோட்டம் வளர்ப்போம். ஒரு மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க நடுவில் வீடு வச்சுருப்பாங்க, சுற்றி தோட்டம் வச்சுருப்பாங்க, அது கம்பல்சரியாகவே வச்சுருக்காங்க. நம்ம தான் வந்து இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கிடச்சிருப்பாங்க, இந்த மாத்தோண்டு துளசி செடி வச்சுருப்பாங்க. அட்லீஸ்ட் துளசியாவது வீட்டில் வளர்த்தோம்னு வச்சிங்களேன் நல்லா இருக்கும். அது மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். நிறைய பேர் வந்து மரம் வச்சு வளர்க்குறதே பெரிய வந்து ஒரு சோஷியல் சர்வீஸாக பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். மரம் நடுறது மட்டும் இல்லைங்க, அது பாதுகாக்கிறதுக்கு யாராவது ஆளை போடணும். நம்ம மரம் நட்டு வந்துருவோம், அது வந்து யார் பாதுகாக்கிறது தெரியாது, அப்படியே கிடக்கும். அது அது மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கும் வந்து ஏதாவது வழிவகைகள் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த கல்யாணத்தில் ஃபங்க்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிஃப்ட்டு கொடுத்து வர மரத்தை கொடுத்தோம்னு வச்சிங்களேன், அது பெரிய ஒரு விதவிதமான மரங்களை நடுற மாதிரி வீட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். பசங்களுக்கே வந்து
ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சு உன் பேர் வச்சு கூட செடி வளர்க்கலாம், அந்த மாதிரி கூட இன்ட்ரெஸ்ட் வளர்க்கலாம் நம்ம. முக்கியமாக இந்த மாதிரி வித்தியாசமான சிந்தனைகள் நம்ம கொண்டு போகலாம். ஸோ அதனால கண்டிப்பாக வீட்டில் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு விவசாயத்து அந்த காலத்தில் வந்து இராணுவத்து காலமிச்ச மாதிரி விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஃபேமிலி அனுப்பிச்சு விட்டுருவோம் நம்ம. அது மாதிரி பண்ணோம்னா ரொம்ப நல்லது. வாழ்க பாரதி, மெழுகி போட்டுருவோம், விவசாயத்தை போட்டுருவோம். நன்றி.